அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பிவி நேச்சுரல்ஸ் சேனல். நான் பிரசாந்த். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட நாட்டுக்கோழி வந்து மழை காலத்தில் அடை வைக்கலாமா, அப்போ அடை வைக்கிறப்ப முட்டைகளோட குஞ்சு பொறுக்கு திறன் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக பார்க்க போறாங்க. மழை காலம்னு கிடையாதுங்க, எந்த காலமாக இருந்தாலும் தாராளமாக கோழியில் வந்து அடை வைக்கலாங்க. ஆனால் இந்த மழை காலத்தில் அடை வைக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சுக்கணுங்க. நீங்கள் வந்து கோழி அடை வைக்கிறப்ப அந்த வந்து ஒரு ஷெட்டுக்குள்ளே நல்லா பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா மழை காலனால நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம பண்ணையில் வந்து அதிகமாக வந்து பில்லு போடு இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ ஒரு அடர்த்தியாக வந்து இருக்குங்க. அதுக்குள்ளே ஏதாவது விஷ ஜந்துக்கள் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு மழை காலத்தை பொறுத்தளவுக்கு. அதனால நம்ம வந்து ஏதோ இப்போ நம்ம வந்து ஓரமாக வச்சிருக்கோம், ஏதோ ஏனாதானம் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு இருக்கிறப்ப அது கொஞ்சம் அப்படி பண்ணாமல் பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அடை வைக்கிற கோழி வந்து என்னதான் மழை பெஞ்சாலும் உள்ள சாரல் போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பனிக்காலமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வந்து ஷெட்டுக்குள்ள தாராளமாக வந்து வச்சுக்கலாங்க. அந்த முட்டைக்கு தேவையான ஹீட் வந்து கோழி மூலமாக வந்து கிடைக்குங்க. நெக்ஸ்ட் அடைக்கோழியில் இருக்கப்ப கரெக்டாக கோழி வந்து தீனி தண்ணியெல்லாம் சாப்பிடுது அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு டைம் அது அந்த கோழிங்களுக்கு வெளியே வந்து ஃப்ரீயாக வந்து விட்டு அதுக்கு வந்து கரெக்டாக தீனியெல்லாம் போட்டிங்க அப்படின்னாலே வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரே அடியாக வந்து கோழி அப்படியே அடைப்படுத்திருந்தே வச்சுன்னா ரொம்பவே வந்து வெயிட் லாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்குறப்பே தெரியும் கோழி அடை வைக்கிறப்ப நல்லா ஓரளவுக்கு பார்க்கவே ஷைனிங்காக இருக்குங்க. ஆனால் அடை இதெல்லாம் முடிகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சிலெலாம் கொஞ்சம் ரத்தம் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா கரெக்டான தீனி வந்து கோழிகள் எடுக்காதனால தான். டெய்லி ஒரு ஒரு டைம் மட்டும் நீங்கள் கோழிங்களுக்கு வெளியே விட்டு தீனி கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள விட்டுருலாங்க. வெளியே நீங்கள் வந்து விடுறதுனாலையும் உங்களுக்கு வந்து பெயின் தொல்லை கோழியும் நல்லா வந்து இதாக இருக்கும், பெயின் தொல்லை பிரச்சனை பெருசாக வரவே வராதுங்க. நெக்ஸ்ட் வந்து மழை காலத்தில் நமக்கு வந்து ஒரு மித்தெல்லாம் இருக்கு, அதாவது இடிச்சா வந்து முட்டையெல்லாம் பொறிக்காது அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா மழை சாரலாக இருக்கிற இடமோ அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த மலையிலாம் நனைஞ்சிரும். ஸோ அதனால் பொறிப்பு திறன் இல்லாமல் போயிடும். கோழி நனைஞ்சிச்சு அப்படின்னா முட்டைங்களுக்கு கரெக்டான ஹீட் வந்து கொடுக்க முடியாதுங்க. மற்றபடியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. அது மழை காலமும் கிடையாது, எந்த டைமாக இருந்தாலும் கோழிகளுக்கு வந்து எந்த வித விஷம் ஜந்துக்களும் போகாத மாதிரியும், கோழி வந்து வெளியே வந்துட்டு போகிற மாதிரியாகவும், மழை பெஞ்சாலும் உள்ள சாரல் போகாத மாதிரியும், இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து பாதுகாப்பான ஒரு இடமா ரெடி பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து அடை வச்சுக்கலாங்க. எப்பவுமே நீங்கள் அடை வைக்கிறது வந்து நைட் டைம் வந்து சூஸ் பண்ணி வைங்க, அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். கோழி கரெக்டாக அடையில் இருக்கும், அடை படுத்துருக்கும். அப்போ நம்ம நைட்டு போய் வைக்கிறப்ப அந்த முட்டை எதுவுமே டேமேஜ் ஆகாமல் கோழிகள் வந்து படுத்துக்கோங்க. அதே மாதிரி கோழியோட சைஸ் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வைங்க. ஒரு கோழியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைஸ் பொறுத்து இருக்கு. ஒரு கோழியில் வந்து ஒரு 13 முட்டை தான் அது வந்து அடை வைக்க முடியும்னா 13 முட்டை வைங்க. ஒரு 16 முட்டை இருக்குன்னு போய் 3 முட்டை எக்ஸ்ட்ரா வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அது முட்டையோட பொறுப்பு திறன் வந்து ரொம்பவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. கரெக்டாக பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வந்து எந்த கிளைமேட்லையுமே தாராளமாக வச்சுக்கோங்க. ஏற்கனவே முன்னாடி சொன்னது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.